ரைடர்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்டை அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத வந்து நீங்கள் அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸில் எக்ஸாமினேஷன் பண்ணி வந்தது, டியூட்டி போட்டு வந்தது. ஸோ அதனால் வந்து அவங்க அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மறுபடியும் சீல் வச்சு கொடுத்துருக்காங்க. இது நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது டியூட்டி போட்டிருக்காங்க, அதுக்கான டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 872 ரூபா போட்டிருக்காங்க. இதில் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து 842, போஸ்டல் ஃபீ வந்து 30. ஸோ டோட்டலாக வந்து 872 ரூபா டியூட்டி போட்டிருக்காங்க. இதை நான் போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணி தான் இதை நான் வாங்கினேன். சரி, இப்போது இதோட அன்பாக்சிங் நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஐ ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா. டிஜிஐயில் வந்து இது வரைக்கும் ட்ரோன்ஸ் தான் வந்து அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஆக்ஷன் கேமரா வந்து தயாரிச்சிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் கோப்ரோ தான் வந்து ஆக்ஷன் கேமரானா கோப்ரோ அப்படின்ற சூழ்நிலை தான் இருந்தது. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் மேக்கர், ஒரு ஜெயிண்ட் ட்ரோன் மேக்கர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஆக்ஷன் கேமராவும் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த அவங்களோட அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ அது எந்த அளவுக்கு வந்து கோப்ரோவுக்கு காம்படிட்டராக இருக்குது அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு இது ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவை விட ரேட்டும் வந்து கம்மி. அண்டு கோப்ரோ 7 கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கு, பட் கோப்ரோ 8 கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு இல்லை. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ 7 காம்படிட்டர்னு வேணால் சொல்லலாம், ஆனால் கோப்ரோ 8 காம்படிட்டர்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பு. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டிஜிஐ ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா டியூயல் ஸ்க்ரீன். இந்த கேமராவோட ஒரு சூப்பர் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தன அளவில் செம ஃபீச்சர் வந்து இதுக்கு வந்து டியூயல் ஸ்க்ரீன் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீனு அண்டு பேக் சைடில் ஒரு ஸ்க்ரீன், அதான் டியூயல் ஸ்க்ரீன். அண்டு 4K HDR, வாட்டர் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் ராக் ஸ்டடி மோட், இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இல்லை வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து இதில் ராக் ஸ்டடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கோப்ரோவில் வந்து ஹைப்பர் ஸ்மூத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து 4K 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். 8X ஜூமிங், இதோ சாரி 8X ஸ்லோ ஸ்பீடு, இந்த நிறைய வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து சார்ஜிங் கிட். இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து 3 பேட்டரி வந்து அட் அ டைம் சார்ஜ் பண்ணலாம். இந்த சார்ஜிங் கிட்டும் வந்து டைரக்ட் ஆஸ்மோ ஆக்ஷன்லேயே வந்து கொடுக்குறாங்க. இது இது வந்து ஒரு 64 GB மெமரி கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரி, இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் இருக்குன்னு. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா இருக்கு. ஸோ இதுதான் வந்து
டிஜேஐயில் இருக்கிற ஆக்ஷன் கேமரா வித் கேஸ், இந்த கேஸோடு இருக்குது. இது கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் மாட்டுது, இந்த கேமரா லென்ஸ் வந்து கொஞ்சம் இந்த இதில் மாட்டுது. ஸோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மவுண்ட்ஸ். இது வந்து கர்வான மவுண்ட்டு, இது வந்து ஸ்ட்ரெயிட் சர்ஃபேஸில் ஒட்டுற மவுண்ட்டு. ஸோ ரெண்டு மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. மவுண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா மவுண்ட்லேயும் சூட் ஆகுமா என்னன்றத வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக ரிவ்யூவில் வந்து எல்லா மவுண்ட்லேயும் சூட் ஆகுதுன்னு தான் போட்டிருந்தாங்க, நான் இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். அண்ட் இது வந்து சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டோட நட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சி டைப் சார்ஜிங் தான் வரும். கோப்ரோலையும் சி டைப் தான், அந்த டிஜேலையும் இது சி டைப் சார்ஜர் தான். இது பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க பேட்ரியில். இது சூப்பராக இருக்குது. இந்த இன்னொன்று ஒன்று இதை பாருங்க, இங்கே மெமரி கார்டு வைக்கிற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணும்னா இங்கே மெமரி கார்டு கூட வச்சுக்கலாம் போல. வச்சு பார்த்துருவோமா. இதுதான் வந்து மெமரி கார்டு வைக்கிற ஸ்லாட்டு. பரவாயில்ல, நம்ம வந்து ஓகே, சூப்பராக இருக்குது. மெமரி கார்டும் வச்சுக்கலாம், பேட்டரியும் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போக போக ஒருவேளை எல்லாம் புதுசுன்றதுனால அந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். போக போக போட போட அப்படியே செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இதில் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுற புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் படித்து பார்த்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே வரக்கூடிய ஐட்டம் எல்லாம் இது தான். கேமரா, ஒரு பேட்ரி, ஒரு ஸ்ட்ரைட் மவுண்ட்டு, ஒரு கர்வ் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள்,
அண்ட் அதை மவுண்டோட ஸ்க்ரூ. இது மெமரி கார்டு வந்து வராது, இது வந்து எனக்கு கிடச்சிருக்கு பட் எல்லாத்துலேயும் வருமா என்னன்னு தெரியல, இது தனியாக ஃப்ரீயாக கொடுத்தது. ஸோ பாக்ஸ் கண்டென்ட் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இது வந்து டிஜே ஆஸ்மோ சார்ஜிங் கிட்டு. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வாங்கும் பொழுது இது எல்லாமே செட்டாலாம் வராது, உங்களுக்கு வந்து வெறும் அந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் வரும், இந்த மெமரி கார்டு இருக்காது. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக தான் வாங்கணும். நான் வாங்கினது வந்து ஒரு கிட்டை அப்படி செட்டாக வாங்கிட்டேன் நான். சேம் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி இருக்கும் வித் கேஸ், கேஸோடவும் இருக்கும். அதே மாதிரி மெமரி கார்டும் நம்ம ஒரு இதில் போட்டுக்கலாம். ஸோ கேஸோடு தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி இருக்கும். இது வந்து சார்ஜர், டிஜேஐலேயே வந்து உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருவாங்க. சார்ஜிங் ஹப்போட புக்லெட்டு அண்ட் இதுதான் வந்து சார்ஜர், இது வந்து சார்ஜர் ஹப்பு. இதில் தான் நம்ம வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அட் அ டைம் 3 பேட்டரிஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். எப்படின்னா ஸோ இந்த மாதிரி அட் அ டைம் வந்து நீங்கள் 3 பேட்டரிஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜரும் தனியாக கொடுத்துட்றாங்க. பட் இந்த பின் வந்து இந்த பின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊருக்கு செட் ஆகாது, ஏன்னா இது ஃபுல்லாக டோட்டலாக வந்து நான் எல்லாமே வந்து வெளியிலேருந்து வாங்கினதுனால எனக்கு இந்த மாதிரி டைப் தான் வந்திருக்கு. நம்ம ஊருக்கு இந்த பின் சார்ஜர் செட் ஆகாது, இதுக்கு தனியாக நீங்கள் கனெக்டர் வாங்க வேண்டியது வரும். இதுதான் இந்த சார்ஜரோட இது. இப்போ நான் ஓப்பன் பண்ண பார்சலில் எனக்கு உள்ளே இருந்த ஐட்டம்ஸ் வந்து இது தான், ஆக்ஷன் கேமரா அதோட கிட்டு அண்டு சார்ஜிங் கிட்டு. ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமராவை பொறுத்தனாலோ இல்லை, அது எல்லாமே வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மேக்ஸிமம் 1 ஹவர் வரைக்கும் தான் வந்து பேட்டரி வந்து நிற்கும். ஆனால் நம்ம வந்து ஈச் 1 ஹவர் வந்து நம்மளால் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வந்து வாங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஒரு லாங் ட்ரிப்பு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப சேஃபு. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னா நான் வந்து எனக்கு செட்டாக எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடச்சிது. ஸோ நான் வந்து இந்த சார்ஜிங் ஹப்பு எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி அண்ட் கேமராவோடவே வர ஒரு பேட்டரி, ஸோ டோட்டலாக இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்டரி இருக்குது. அண்ட் நான் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நான் வீடியோ எடுக்க முடியும். இன்னொன்று என்னென்னா இந்த சார்ஜிங் ஹப்பு தனியாக இருக்கிறதுனால என்ன ஒரு ப்ளஸ்னால், நான் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே சப்போஸ் இப்போ என்கிட்ட பவர் பேங்க் இருந்தது அப்படின்னா நான் இதை தனியாக வந்து சார்ஜ் போட்டு பேக்கில் வச்சுப்பேன். ஸோ ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பேட்டரி ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இப்போ இது சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ இதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் இதை பேஸ் பண்ணி தான் இதை வாங்கினது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவோட ஆடியோ அடாப்டர் இருக்குது. அண்ட் இது வந்து சினோவா ஆடியோ அடாப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்ப்போம் இது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து. இது வந்து சினோவா ஆஸ்மோ ஆக்ஷன் டியூவல் 3.5 mm USB-C அடாப்டர். இது எதுக்கு இந்த அடாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த அடாப்டர். ஸோ எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம், அதுக்காக யூஸ் பண்ணுற அடாப்டர் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிஜேஐயோட ப்ராடக்ட் கிடையாது, பட் அவங்க ஆத்தரைஸ் பண்ண ப்ராடக்ட். அவங்க வந்து மைக்ரோஃபோன் அடாப்டர் வந்து அவங்க எதுவுமே ரிலீஸ் பண்ணல.
பட் அவங்க வந்து சினோவான்ற ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அவங்க இதுக்கான அடாப்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அடாப்டர் தான் அவங்க யூஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து டிஜேஐ ஆத்தரைஸ்டு யூஎஸ்பி அடாப்டர் இது. பேக்கிங் எல்லாம் தரமா இருக்குது. பாக்ஸ் எல்லாம் செம குவாலிட்டியா இருக்கு. இது அடாப்டரோட புக்லெட்டு. இது வாரண்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச், இது ஸ்பாஞ்சுக்குள்ள இதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் அடாப்டர். இங்கே வந்து நம்ம டிஆர்எஸ் மைக் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து நம்ம சார்ஜ் அட் த சேம் டைம் வந்து நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம் கேமராவை. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரைடில் இருக்கீங்க அண்ட் உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப லோவாக இருக்குது, ஸோ சார்ஜும் பண்ணணும் அட் த சேம் டைம் மைக்ரோஃபோனும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த அடாப்டர் யூஸ் ஆகும் நல்லா உங்களுக்கு. ஓவரால் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணனாலே இந்த அடாப்டர் தான். மார்க்கெட்டில் நிறைய அடாப்டர் இருக்குது, பட் இது வந்து டிஜே ஆத்தரைஸ் பண்ண அடாப்டர். ஸோ அதனால் வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிட் எனக்கு அப்படியே செட்டாக நான் வந்து வந்துடுச்சு, ரொம்ப சீப்பாக கிடச்சிது. அண்ட் யூஷுவல் மார்க்கெட் ரேட்டோட சீப்பாக கிடச்சிது. அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் இன்னும் சரியாக நமக்கு கிடைக்கல, எப்பயாவது கிடைக்கிது அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வெளியிலேருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை பொறுத்தனால. இல்லை அண்டு இதுக்கடுத்து இதை நான் என்னென்னலாம் இதோட ஃபீச்சர்ஸ் இதை எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணோம் ஸோ அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக முடிச்சுக்கிறேன். நன்றி.